கிடக்குது. அப்படியே தண்ணிக்கு வந்து இந்த கொஞ்சம் காரோடைய கவர் மேட் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு போலாம் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். சீக்கிரம் வாடி, கார் வெயில நிக்குது. ஏங்க இப்படி இருக்கீங்க? புண்டாட்டி வெயில நிக்கிற அது உங்களுக்கு தெரியும், இந்த கார் வெயில நிக்கிறது உங்களுக்கு. கார் வெயிலன்னா நான் காச்சலே வந்து முடியும். அதே நான் சொல்றேன், இப்ப எனக்கு நான் பொண்ணுங்கனாலே புருஷன் 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 ஹஸ்பண்டுக்காக தான் இருப்போம். ஆனா நீங்க பைக்கு 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 அடுத்து காரு காரு இப்படிமாங்க இருப்பிய. என்னுடைய கஷ்டம் என்னுடைய கனவுடையது வாடி. நீ உனக்கு உடம்பு சரியெல்லாம் போய் ஊசியை போட்டு சரி பண்ணிடலாம். அதுக்கு ஏதாவது உடம்பு சரியெல்லாம் என்ன பண்றது? இப்ப இவர் வேற இவர் கூட இந்த வேலைக்கு வந்திருப்பாரு. நான் எதுக்கு வந்தேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு அறுவடைக்கு வந்திருக்கேன். விவசாயம் பண்ணி கிழிச்சிட்டீங்க நீங்க. நீங்க வந்து அறுவடைக்கு போறீங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க. நான் தான் சரி இவர் அவாஷ் பண்ற வரைக்கும் நம்மளும் அப்படியே ஜாலியா அவர் கூட இருந்துட்டு வரலாமே அப்படின்னு நானும் அப்பவும் கிளம்பி வந்துட்டோம். ஓகே, இத வந்து என்ன செய்ய போறேன்னா, கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா வந்து தலையில தேய்ச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளிக்க போறேன். இங்க குளிச்சிருவோமா? இங்க குளிக்க எதுவுமே எடுத்துட்டு வரல. இங்க குளிக்கலாம் தான் போவோம். ஏன்னா தண்ணி மாத்தி மாத்தி குளிக்க கூடாது, அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிடும். சளி பிடிச்சிக்கிறோம். நறுக்கவா? இது எந்த கதுங்க நல்லா இருக்கு? அது நல்லா எலசா பார்த்து நறுக்கணும். அது ஓகேவா? இத நறுக்கு. அது வேணாங்க. நீ நல்லா எலசறியது. அதுக்கு பக்கத்துல இதுவா? இல்லைன்னா இந்த உள்ள இருக்கு இன்னொன்னு. சரி, அதே நறுக்கும். அது நல்லா இருக்கு. சரி நறுக்கு. சத அந்த பீஸ் இருக்கிற மாதிரி நறுக்கணும். பீஸ் இருக்கிற மாதிரியா? என்ன லெக் பீஸா? லெக் பீஸ் இல்லைங்க. நல்லா அடியில இருந்து நறுக்கணும். குத்தி உடைச்சினா உடைஞ்சிரும். நறுக்கிறவா? இல்ல வேணாம் வேணாம். ஒரு கத்தி. ஏங்க நான் தான் நறுக்கி கொடுத்துருப்பேன். நான் வீடியோ எடுக்கிறனால நறுக்க முடியல. அப்புறம் வந்து இந்த கத்தியை பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் இவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரையில இவங்க வீட்டுல இருந்த கத்தி, காய்கறி நறுக்க, மீன் நறுக்க, பழம் நறுக்க, இருக்கிற அம்பட்டை நறுக்க இந்த கத்தியை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஏதோ குப்பையில கிடக்குற மாதிரி கிடந்துச்சு. சரி இது ஒரு யூஸா இருக்குமே, கையில உடைக்கிறதுக்கு கத்தியில நறுக்க நல்லா இருக்கும். நான் தான் எடுத்து போட்டு வந்தேன். எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குங்க அப்பா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு, மறக்க முடியுமா? எப்படி வீட்டுல யூஸ் பண்ண ஒரு பொருளை மறக்க முடியும்? சரி ஓகே, தலை தேப்பமா? நீ தேய், எனக்கு வேணாம். அந்த கருவளுக்கு நடலுக்கு போவாங்க. அப்போ உள்ள ஏறே. அப்போ கடுங்க. டேய் காருக்குள்ள போயிடுற. அப்பு சுப்பு. டேய் ஹாய் சொல்ற எல்லாருக்கும். டேய் இவ்வளவு தூரம் நறுக்கிட்டு வந்து கீழே போட்டி அடி. கல்லு கொடிடுவோம் சரி போதும் பத்தலன்னா இன்னொன்னு நறுக்கிக்கலாம். என்ன மழை தண்ணி நேரமா தண்ணி இருக்கிறதுக்கு கொஞ்சம்
கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா தண்ணி வந்து ரெண்டு பைப்பில் தண்ணி கொஞ்சம் வருது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தெரியல. நீங்கள் இந்த சோத்து கத்தால் இருக்குல்லங்க, இதெல்லாம் சாப்பிடுவாங்களே, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோத்துக்கத்தலையை வந்து ஒரு ஜூஸ் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. காலையில் காலையில் ஒரு சில இடங்களில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க, அந்த வாக்கிங் போகிற இடம், பார்க்கு, அந்த மாதிரி இடங்கள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நான் சாப்பிட்டதே இல்லை அது வரைக்கும். அது என்ன தொட்டால் கையே வந்து கசக்குது. இதுக்கு முன்னாடி இந்த உரணியை காட்டி வந்து நாங்கள் வந்து வீடியோ போட்டிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர், சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, இது வந்து என்ன சாக்கடை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல மாதிரி கேட்டிருந்தீங்க. எங்கள் ஊர் பக்கம், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கம்மாய் இந்த மாதிரி ஊரணிகள் இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் மே மாதத்தில் இந்த அளவுக்கு தண்ணி கிடக்கிறதே வந்து இங்கே வந்து கொஞ்சம் அரிதான விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் வெளியூர்லேருந்து கூட வந்து, வெளியூர்லன்னா எங்கள் ஊர் தாண்டி பக்கத்து கிராமத்துலேருந்து கூட வந்து இங்கே குளிச்சுட்டு போகிறாங்க. தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி செடியாக இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா பாசி. இது வந்து கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஏதாவது சிட்டியில் இருக்கீங்க அந்த மாதிரி கேள்வி கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக சொல்கிறேன். இது வந்து வந்து அந்த குளத்திலே முளைக்கிற பாசி, அதுதான் வந்து இப்படி இருக்கு. இது அம்மு ரெடி ஆயிடுச்சா இல்லையா? வீட்டிலேருந்து கத்தி எடுத்துட்டு வந்தேனே, ஒரு குண்டானாவது எடுத்துட்டு வந்துருக்கலாங்க. எதுக்குடி? கஷ்டமா இருக்குங்க. ஏன் என்னாச்சு? ரெடி பண்றதுக்கு தான், இந்த ஜல்லி ரெடி பண்ணேன். ஏ அப்படியே எடுத்து தேடி. சரி எனக்கு பத்தாது. இன்னொரு ஏய் அதுவே அதிகம், ரொம்ப குளிர், சளி பிடிச்சிடும். மெண்டல் முடிய முதல்ல அவுத்து விடு. நீ எதுக்கு இருக்கிய? உனக்கு முடிய அவுத்து விட, தலைக்கு இது என்ன தேய்ச்சி விட தாண்டி நான் இருக்கிறேன். டேஸ்டாப்பா எடுத்து என்ன, கையை முடியிலே ஒட்ட மாட்டேங்குது, ஒரே கையில் மட்டும்தான் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து முடியோட வந்து சேரும், இல்லைன்னா அது மேலேயே தான் இருக்கும். எனக்கு பத்தாது, இன்னொன்று எடுத்துருவாங்க. ஏன்டி? எப்பா இன்னுமா தேய்க்கிற? இல்லைங்க, ஓரளவுக்கு தேய்ச்சாச்சு. ஓகே, லைட்டாக ப்ராப்பராக தேய்க்கலைங்க, வருங்க. லைட்டாக அந்த உச்சியில் மட்டும் கத்தால வச்சுட்டேன். ஓகே, கொண்டையை போட்டுட்டு நம்ம வந்த வேலையை போய் பார்ப்போம். அதுக்கு மேலே அவ்வளோதான், என்னை அவர் தாக்கு பிடிக்க மாட்டார், சண்டையை கிளப்பிடுவார். ஓகே, போய் அது வந்த வேலையை பார்ப்போம். வாங்க. எவ்வளோ நேரம் வண்டி வெயில் நிற்க தெரியுமாடி? அதான் வாங்குங்க, கிளம்புங்க. டேய் என்ன பண்ணுற நீ? வீட்டு வெயில் நிற்க முடியல. சரியான வெயில், மணி என்ன தெரியுமா? பாப்போம் பஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வேற, நான் கவர்லாம் வாஷ் பண்ணி எனக்கு பழக்கமே இல்லை, சும்மா போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். ஆழத்துக்கு போங்க. அப்பு மீன் பிடி உள்ள போய், உள்ள இருக்கு போய் பிடி. ஏன்பா? காமது கடிச்சிருமா? ஈஸியா இருக்காங்கல்ல சார். பாருங்க. ஓகே, நானும் போய் ஹெல்ப் பண்றேன், டென்ஷன் ஆயிருவாப்ல. அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு. ஏதாவது வீட்டு வேலை பார்த்தோம்னா நம்மளாவது போய் ஹெல்ப் பண்ணி கொடுப்போம். கவரை வந்து நீட்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து கழுவிட்டோம், அலசிட்டோம். அடுத்து வந்து மேட் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இது வந்து நூடுல்ஸ் மேட்டு, நாங்கள் போட்டதில் இருந்தே இதை வந்து நாங்கள் வாஷ் பண்ணவே இல்லை. அது இது போட்டதுலேருந்து ஏன்னா மண்ணை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறது. இது நூடுல்ஸ் மேட்டாக இருக்கவும் வெளியில் உள்ளே இருக்க மண்ணு வெளியில் தெரியாது. இதே வேறு வேறு மேட்டாக அப்படியே இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு இதை தட்டிங்க சஞ்சனாப்பா. மண் இருந்துச்சா? மண் நல்லா இருக்குல்ல, அதில் கல்லில் தட்டுங்க. மேட்டை வந்து அப்படியே தண்ணிக்குள்ள குப்பரை போடுவோம். நல்லா தட்டிட்டு போடுங்க. சோப்பாவது எடுத்துட்டு வந்துருக்கலாம், துணி துவைக்கிற சோப்பையாவது. அப்பூ விழுந்துடாத, இல்ல அப்பூ தண்ணிக்குள்ள ஒரு ரெண்டு அமுக்கு அமைக்க விடுங்க.
நான் அப்போவே சோப்பு எடுத்துகிட்டு போகலாம், லைட்டாக வாஷ் பண்ணலான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. ஆனால் அது அழுக்கு அப்படியே இருக்குது. அது சோப்பு போட்டு கழுவலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும்ல. வீட்டில் போய் வாஷ் பண்ணலாமா? வீட்டில் போய் வாஷ் பண்ண முடியாது, அது அப்படியே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் மண் இருப்பார், நல்லா தட்டுங்க. உழைக்குமாங்க? இல்லை அந்த இது நான் பார்த்தா அந்த பின்னாடி இருக்குல்ல அந்த லெதர். ஏண்டி, நம்ம வந்ததுலேயே நம்ம தான் கார் வாங்கியிருக்கோம், அப்புறம் உழைக்குமான? எனக்கு இதாண்டி ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு இதை பற்றி தெரியாதுடி. மேட்டு 20 ரூபா மேட்டுக்கும் 50 ரூபா மேட்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? காரை பற்றி நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. ஏ பின்னாடி பிள்ளை நிற்கிறான். ஏ போதுமா இல்லை நான் வரவா? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப நாளாகவே கம்மாவில் கொண்டு போய் தான் நான் அலசணும். எங்கள் அத்தை கூட சொன்னாங்க, டே ரெண்டு பக்கெட் தண்ணியை பிடிச்சாலும் அலசுடு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி வந்து ரொம்ப பச்சை கலரில் மாறிடுச்சு, ரொம்ப பாசி ஆயிடுச்சு, அங்கே அலச முடியலை. ஏன்னா இவர் அதுவும் இந்த ஊருக்கு தான் வருவேன், இதில் நான் போட்டு அலசினாதான் என் மனசு சாந்தப்படும் திருப்திப்படும் சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்து அலச 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 விட்டாச்சு. இவர் தான் அலசினாரு. ஆனால் வந்த வேலை முக்கியமான வேலை, நீ சப்போஸ் இதில் அலசாமல் இருந்துட்டோம் இல்லை கோயம்புத்தூருக்கு கிளம்பிட்டோம்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அலச முடியல அலச முடியலன்னு. இவர் திருப்திக்காக கம்மாயில் போட்டு அலசியாச்சு, அலசினோம் நீட்டாக எல்லா வேலையும் முடிச்சோம். வந்த வேலையா என்ன ஃபஸ்ட்டு கத்தாளத்துக்கு நான் வந்தேன், இவர் வந்து கவர் அலச வந்தார். ஓகே அலசியாச்சு, நாங்கள் இப்போ கிளம்ப வேண்டியதான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ளாட்லாம் போட்டாங்க, முன்னாடி அந்த ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு, ஆனால் நெருக்கி நெருக்கி இடம் வாங்கிட்டாங்க. என்னதான் வில்லேஜாக இருந்தாலும் ஒரு காலத்தில் டெவலப் ஆகும் அப்படிதானேங்க? ஆமாம், அந்த அந்த பனைமரங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயல்வெளிகள். இது வந்து ஃப்ளாட்டு, அப்புறம் வந்து இது வந்து சுடுகாடு, இது வந்து ஃபியூச்சரில் நம்மளோட இடம்னு வச்சுக்கிறீங்களே, வருங்காலத்தில் நம்ம இங்கே தான் அது அப்படின்னு வச்சுக்கிறீங்க. காசு கொடுத்து இடம் வாங்காமல் நம்மளுக்கு ஒரு பிளேஸ், நமக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து இதுதான். ஓகே, இந்த சுடுகாட்டுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஃப்ளாட்டு தான். இது அதுக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு, நம்ம வீடு வீடு எங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்களுக்கு வந்து தெரியுதா அப்படின்னு தெரில. அங்கே இருக்குது நம்ம வீடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, அது ஈஸியாக ரோடு. இது வந்து நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான், இந்த ஊரணியில் தான் வந்து மக்கள் வந்து குளிக்கிறாங்க. இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிச்சு தண்ணி அப்படிலாம் கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அது வந்து குளிக்கிற வரதாப்புல இருக்கும், அதுக்கு அங்கிட்டுலாம் களியா தான் இருக்கும். குளிக்கிற இடம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணு தான் இருக்கும். தண்ணி வந்து மழை பெஞ்சுன்னா இங்க வர கிடக்குங்க, இங்க வர கிடந்துச்சுன்னா இதை விட்டு தாண்டி இறங்க முடியாது, நல்லா ஆழமா தான் இருக்கும். ஓகே, இதில் தான் நிறைய பேர் குளிக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த நாத்தமான தண்ணி அப்படிலாம் கிடையாது, நல்ல தண்ணி தான். ஓகே போலாமா? ஓகேங்க, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பயங்கரமா நாடுது. சரிங்க, தலையே தலையா செருப்பு மடியில் வச்சுக்கிறேன்.